பல தொழில்கள் முடங்கிவிட்டன. பொருள் ஈட்டும் செயல்பாடுகள் மந்தமாகிவிட்டன. பல்வேறு நாடுகளில் ஊரடங்கு முற்றிலுமாக புரட்டி போட்டுவிட்டது. உலகம் முழுவதும் மக்கள் மிக குறைவாகவே பயணம் செய்கிறார்கள். பல தொழில்கள் முடங்கிவிட்டன. பொருள் ஈட்டும் செயல்பாடுகள் மந்தமாகிவிட்டன. பல்வேறு நாடுகளில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. புவி வெப்பமயமாதலுக்கு முக்கிய காரணமான பசுமையக வாயு உமிழ்வு குறைந்துவிட்டது. நாசாவும் சரி, ஐரோப்பிய விண்வெளி மையமும் சரி, சீனாவின் வான்பரப்பில் நச்சு வாயுக்கள் அளவு குறைந்திருப்பதை கண்டறிந்துள்ளன. இதெல்லாம் நல்ல செய்திகள் தானே? இனி சுற்றுச்சூழல் நன்றாக இருக்கும். இந்த நூற்றாண்டில் உலகம் சந்திக்கும் அதிமுக்கிய பிரச்சனையான பருவநிலை மாற்றத்தில் இவை நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என நீங்கள் எண்ணக்கூடும். ஆனால் காலநிலை ஆய்வாளர்கள் அப்படி நினைக்கவில்லை. உண்மையில் கொரோனா வைரஸ் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என கவலைப்படுகிறார்கள். அது ஏன் என என்பதை இப்போது பார்க்கலாம். தற்போதைய சூழல் போல கடந்த காலங்களிலும் உலகில் சில நிகழ்வுகள் நடந்துள்ளன. உதாரணமாக இரண்டாம் உலக போரை சொல்லலாம். 2008 ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலையை குறிப்பிடலாம். இவ்விரு நிகழ்வுகளின் போதும் தொழிற்சாலைகள் முடங்கின, மக்கள் நடமாட்டம் குறைந்தது, பொருளீட்டும் நடவடிக்கைகள் நின்று போயின. இதனால் சுற்றுச்சூழலுக்கு தற்காலிகமாக